மகான்களை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ 131 மகான்களையும் யமனை வெண்ண மாதிரி முனிக்கிடுவோம், அப்படியே விட்டுக்குன்னு முனிக்கிடுவாங்க. முனிக்கிட்டு அப்படியே ஏப்பம் கொண்டு போடுவோம். அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர்கள் தான் அறிமுகம் போட்டுருக்கோம். இப்போ நம்ம அறிமுகப்படுத்துகிற அத்தனை பேரும் யமனை வெல்லுகின்ற வல்லமை பெற்றவர்கள், வென்றவர்கள், வல்லமை இல்லை வென்றவர்கள், கூட்டுணை வெல்லும் வல்லமை பெற்றவர்கள். அதுக்கு உபாயம், அவர்கள் இடைகளை பெண்களை அறிந்தவர்கள், கூற்றை உதைக்கும் குறிய கண்டவர்கள், காற்றை பிடிக்கும் கடைபடுத்துவார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், அது பெரிய ரகசியம். என் ரெண்டு பக்கம் வருகின்ற காற்றை கேட்டு வச்சுக்கலாம், இது சாக கல்வி. இது இப்போ நான் சொல்லுவது காகாத கல்வி. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை நிறுத்தினால் ஒரு வலது பக்கம் வருகின்ற காற்று சூரியகலை, இடது பக்கம் வருகின்ற சந்திரகலை. அந்த காற்றை அப்படி நிறுத்தினால், வெறும் வைத்து நிறுத்தினால், பத்மாசம் அப்படி நிறுத்தினால் ரெண்டு பக்கமும் வரும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதாகும் நான். இந்த ரெண்டு இடைகளையும் பெண்களையும் நிறுத்தினால் ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். அது ஆசான் தயவு கொண்டு அருள் கொண்டு அதை கணக்காக பிடித்து விட்டால் அது நிர்மலமாகும், உள்ளே போகிற காற்று வெளியே வராது. அது சொல்ல புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கல். வந்து போகின்ற காற்றை, புறப்பட்டு வெளியே சென்ற காற்று, புக்கு தங்குகின்ற காற்றை, புறப்பட்டு புக்கு தங்கு புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கும். முறையோடு அந்த காற்று உள்ளே நிறுத்திவிட்டால் உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரட்சியுடையனர். அப்போ ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள். அந்த காற்றை அளவோடு பிடிப்பதற்கு நமக்கு தெரியாது, அது அவரோட ஆசையம் தான் முடியும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியார் நான். யமனை வெல்லுகின்ற வல்லமை இந்த வாய்ப்பு இருக்குது. என்ன வேண்டும்? நாம் அவருக்கு குத்தடிமையாக வேண்டும். ஞானிகளுக்கு நம்ம குத்துடைமையாக வேண்டும். அதான் சித்தம் தெளிந்து சிவமானவர் எல்லோருக்கும் குத்துடைமையான குடிதான் பராபரமினர். எல்லா ஞானிகளுக்கும், எல்லா ஞானிகளுக்கும் நான் குத்துடைமையினர். குத்துடைமை உடல் பொருள் ஆவி அத்தனை, உடல் பொருள் ஆவி அத்தனையும் திருவடிக்கு அர்ப்பணம் செய்கிறேன். அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும். உன் திருவடிக்கு அடிமையை குத்துடைமை ஏற்று அருள் செய்யும் கேட்டால் அருள் செய்வார்கள். இந்த வாய்ப்பு தினம் பூஜையிலே கேட்டு வரணும். உலக நிலை இருக்கணும், வியாபாரம் செய்யணும், அவசிய அரசியல் செய்யணும், விவசாயம் செய்யலாம், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்துக்கிட்டே இருந்தாலும் தினம் திருவடி மேல் நாட்டம் இருக்கணும். நாட்டமென்றே இரு சர்க்கூறு பாதத்தை நம்பு பொம்மல், ஆட்டமென்றே இரு பொல்லாத உடலை, அடந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தின் வாழை, குடங்க நீர் ஓட்டமென்றே நெஞ்சு, ஓட்டமென்றே இரு நெஞ்சு என்று பட்டினத்தை சொல்வார். அக்கா நாட்டமென்றே இரு சர்க்கூறு பாதத்தை நம்புன்னு சொன்னார். எப்போதுமே சிந்தனை வெளியே தெரியக்கூடாது. ஒரு எல்லைக்கு வரும் வரையில் வெளியே தெரியக்கூடாது. அடக்கமாக ரகசியமாக, இப்போ ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதா, இதை மனசுக்குள்ளே நினைச்சிருக்கணும். இவரெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? எவனை வெண்ண மாதிரி முணுங்கினவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.